இது வந்து அதனால தான் அஞ்சு கறிங்கிறது, அஞ்சு சுவையும் இருக்கும், புளிப்பு அந்த உரப்பு மெயில்டாக உள்ளது, பருப்பு கத்திரிக்காய். ஹலோ, வெல்கம் பேக் டு வச்சரல் ஆஃப் ஐஸ் ஆபாட். நாகூர்லேயே ஃபேமஸான அஞ்சு கறி சோறு சாப்பிட தான் வந்திருக்கோம். நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னாக்கா ஹசீம் கேட்ரிங் அரப் அல் மந்தி அப்படிங்கிற இடத்துல தான் வந்திருக்காங்க. அது அவங்க தான் நமக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுக்காங்க அந்த அஞ்சு கறி சோறை. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா அஞ்சு கறி சோறு அப்படிங்கிறத நம்ம யாரும் பார்த்துருக்க மாட்டோம், சாப்பிட்ருக்க மாட்டோம், இது டிஃப்ரெண்டாக இருக்கும் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அஞ்சு கறி சோறை பத்தி அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க நமக்கு. இதுதான் அஞ்சு சோறு அப்படிங்கிறது. நம்ம வந்து நாகூர்ல ஹாசிம் கேட்ரிங் அல் மதி அரபல் கொடுத்தாங்க. அஞ்சு கறி சாப்பாடு நாகூரோட பாரம்பரியமான சாப்பாடு. அஞ்சு கறி சாப்பாடு நாகூர் ஃபேமஸ் அஞ்சு கறி சாப்பாடு சாப்பிட அண்ணன் வந்திருக்காங்க. இந்த கத்திரிக்காய் பருப்பு, அந்த கத்திரிக்காய் பருப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட ஃபர்ஸ்ட் சாப்பிட ஃபர்ஸ்ட் சாப்பாடுங்கிறது ஃபர்ஸ்ட் அந்த கத்திரிக்காய் பருப்பு சாப்பிடலாம். அஞ்சு கறி சாப்பாடுகள்ல வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கறத சொல்லுவாங்க. இப்ப அஞ்சு சாப்பாடு என்னென்ன இருக்கு அப்படின்னாக்கா பருப்பு, அதுக்கப்புறம் அந்த அப்படி கிட்ட காட்டி கத்திரிக்காய் பச்சடி சொல்லுவாங்க. கத்திரிக்காய் பச்சடி பருப்பும் கத்திரிக்காய் மிக்ஸ் பண்ணிடணும் அப்படியே. நம்ம பருப்பும் கத்திரிக்காய் மிக்ஸ் பண்றோம் அதுல அப்படியே. நம்ம அப்படி கிட்ட அப்படி பருப்பு கத்திரிக்காய் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இதா ஃபர்ஸ்ட் சாப்பிடுறது, ஃபர்ஸ்ட் சாப்பிடுறது இல்ல, இதுக்கு மேலும் சாப்பிடுறது ஒன்னு இருக்கு. அது வந்து கல்யாணம் சொல்லுவாங்க, இதே கிட்டி எல்லாம் போட்டு மட்டன்ல. ஆமா ஆமா ஆமா, அது மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணீங்க. ஓகே, கத்திரிக்காய் பருப்பு நாகூரோட பாரம்பரிய சாப்பாடு தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாகூரோட. கத்திரிக்காயோட புளிப்பும் அந்த பருப்பு சாவம் செமையா இருக்கு. மூணு பேர் காம்பினேஷன் உங்களுக்கு அப்படியே அல்டிமேட்டா இருக்கு. அப்படியே சூப்பரா இருக்கு. இந்த புளி கத்திரிக்காய் சொல்லுவாங்க, கத்திரிக்காய் கத்திரிக்காய் பருப்பு கத்திரிக்காய் பருப்பு பிரியாணியோட இது எவ்வளவு அருமையா இருக்குன்னு தெரியும் நமக்கு. அது அஞ்சு கறி சாப்பாடு கிடைக்கிறது எனக்கு பெரிய விஷயம். மேக்ஸிமம் அதிகமா மேரேஜ்ல வந்து இந்த சாப்பாடு தான் அதிகமா வைப்பாங்க. ஓ, மேரேஜ் ஃபங்க்ஷன்லவே அஞ்சு கறி சாப்பாடு தான் வைப்பாங்க. அஞ்சு கறி சாப்பாடு அப்போதான் ட்ரெடிஷனல் மாதிரி எல்லாமே பிரியாணியா மாறி. ஓகே, இது வந்து தாளிச்சா தாளிச்சா அப்ப தெரியாம சாப்பாடு பிரைஸ். ஆ, ஆவாகாதே மகாபுர ஒரிஜினல் தாளிச்சா வாங்கல. அப்படியே ஆட்டு கொழுப்பு எலும்பு எல்லாம் போட்டு அப்படி தாளிச்சா உங்களுக்கு இது சூப்பராக இருக்கு. தாளிச்சு சூப்பராக இருக்கு. மட்டன் தனிக்கிறது. ஓகே, மட்டன் தனிக்கிறது. அப்படியே வீட்டே எடுத்துச்சு அதை சாப்பிட்ட சாப்பிடுங்க. இது அப்படியே மட்டன் பீஸோட அப்படியே சாப்பிடும் அப்படியே நம்ம இருக்கு. இது என்ன இது குருமா, இது குருமா வெள்ளை குருமா, வெள்ளை குருமா இது மட்டன் தான். இதுவும் சிக்கன் சிக்கன் வெள்ளை குருமா இது. இது வந்து இது மட்டன் வெள்ளை குருமா குருமா. ஆ, சிக்கன் சிக்கன் ஆ மிளகெல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த ஆட்டோ இந்த கறி வந்து அப்படியே கொழுப்பாடு இருக்கு பார்த்தீங்களா,
நாங்க இந்த சாப்பாடு எப்படி சாப்பிடுறீங்கன்னா இதே குவாலிட்டியில தான் நம்ம கல்யாண சாப்பாடு சாப்பாடு மேரேஜுக்கு இது இப்போ எப்படி பண்ணியிருக்கோம் இதே குவாலிட்டி தான் இதே குவாலிட்டி தான் நம்ம வந்து மேரேஜுக்குமே பண்ணுறோம். ஓ ஓ பாருங்க 1000 பேருக்கு சமைச்சாலும் சரி 5000 சமைச்சாலும் சரி இதே குவாலிட்டி தான் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது உங்களுக்கு அப்படியே பாருங்க அப்படியே கொழுப்பு அப்படியே இருக்கு எடுத்து சொல்லி ஸ்மெல்லு பாருங்க மட்டன் தான் எப்படி தான் இருக்கும் சொல்லுங்க கொழுப்போட சொல்லி பண்ணலாம் அப்படியே உங்களுக்கு மட்டன்லாக்கா அப்படியே இருக்கு மட்டன் மைல்டா இருக்கும் அப்புறம் வந்து தனிக்கறி வந்து காரமா இருக்கும் அப்புறம் தால்ச்சா வந்து லைட்டான புளிப்பா இருக்கும் மூணாவது நாலாவது ஊத்துறீங்க பாருங்க குருமா அது ஃபுல் புளிப்புல இருக்கும் இந்த இதுல அமைப்பே எப்படின்னா இது ஜிக்ஜாக்கா வரும் சாப்பாடு அதுக்கப்புறம் ஃபைனல் தான் இந்த சீனி தோசை சீனி பச்சரிங்கிறது ஆமா இது வந்து அதனாலதான் அஞ்சு கறிங்கிறது அஞ்சு சுவையும் இருக்கும் புளிப்பு அந்த உரப்பு மெயில்டா உள்ளது பருப்பு கத்திரிக்காய் அதனாலதான் சூப்பரா இருந்துச்சு பருப்பு கத்திரிக்காய் வந்து நான் வந்து பருப்பு தண்ணி சாப்பிடும் கருதி தண்ணி சாப்பிடுவேன் சார் எப்படி சாப்பிடும் அவங்க டேஸ்ட்டே வேற மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் பார்த்தீங்க இது எங்கேயுமே உங்களுக்கு லக்கு ஆமா இன்னைக்கு வந்து நீங்க வரும்போது பெரிய லக்கு போல் பண்ணி இது வந்து கடைசியா சாப்பிடுறது இது சீனி தோசை சாப்பாடுன்னு சொல்லுவாங்க சீனி சீனி தோசை சாப்பாடு சீனி தோசை சாப்பாடு சீக்கிரம் சாப்பாடு சாப்பிடுறது கடைசி செரிமானத்துக்கு ஓகே கடைசி நல்ல போட்டு பிணைஞ்சிடும் நல்லா 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 ஆமா அந்த ஈரோடு பிறந்த நல்லா பண்ணுங்க ரெண்டும் நல்லா படிக்கணும் இப்ப வாழைப்பழத்தையும் சாத்தி மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம அது கடைசியாக சாப்பிட்றது இது ஸ்வீட் நெக்ஸ்ட்டு இது அப்படியே அப்படியே இதையும் கூட அப்படி மிக்ஸ் பண்ணி நல்லா பண்ணுங்க இதையும் ஆமாம் அது ஸ்வீட்டு தான் இது என்ன பாயுது இது வந்து இது ஒரு ஸ்வீட்டு இது வந்து தக்காளி ஸ்வீட் இது இது வந்து சீனியை மட்டும் பண்றது சீனி தயிர் ஏலக்காய் பட்டை போட்டு அதுல மிக்ஸ் பண்ணி அடுத்து குடிச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கு குலோப் ஜாம் ஜீரா மாதிரி அது செரிமானத்துக்கு அது இது லைட்டா அதை மிக்ஸ் பண்ணீங்க அப்படியே ரைஸ் கொஞ்சம் ஓகே அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு பேட் அடிச்சு பாருங்க இது வந்து நாங்க ஒரு சில்வர் சகன் ஒண்ணு இருக்கோம் பெரிய சகன் அதுல அதுல பிணைஞ்சு அப்படி அடிச்சு அப்படி தூக்குவோம் மேல கையில அப்படி ஒட்டிட்டு வரும் சாப்பாடு டிஃபரெண்டா இருக்கு சூப்பரா
எல்லாமே சேர்த்து அப்படியே ஒரு ஃபுல் ஃபில்லா இருக்கும். இந்த அஞ்சு வகை சோற வந்து நம்ம சாப்பிடுறதுக்கு வந்து நமக்கு வந்து பெரிய லக் இல்ல நமக்கு. அத வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணது புது பைசா பசங்க எல்லாமே உங்களுக்கு அவங்களும் அவர் தம்பி தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா, நீங்க எப்ப வந்தாலும் பெட்டி சோறு இவங்களுடைய தனி ட்ரெடிஷனல் இவங்களுக்கு தான். நாகப்பட்டினம் பெட்டி சோறு தான் இவங்க தான். ஓகேவா, நாகூர் சாரி நாகூர் வந்தீங்க அப்படின்னாக்க பெட்டி சோறு சாப்பிட இங்க நேராக வந்துருங்க. நீங்க இங்க எங்க வந்தாலும் சரி, வேளாங்கண்ணியோ நாகூர் வந்தீங்கன்னா நேராக வந்துடலாம். நீங்க எங்க பெட்டி சோறு வந்து பெட்டி சோறு எங்கன்னு சொன்னீங்கன்னா அசிங் கேட்டரிங் தான். மலேசியாங்க மேல வந்து அதுவும் கிடைக்கும். அதோட வீடியோ நான் வந்து அப்புறம் போடுறேன் நானு. ஏன்னா இன்னைக்கு நான் எடுக்கிறேன், அது இன்னும் நான் வரேன் நான். இன்னும் நான் வந்து கண்டிப்பாக நான் எடுக்கிறேன் உங்களுக்கு நானது. அதை எடுத்து அதுவும் நம்ம பண்ணுறோம் நம்ம அவங்கள்ட்ட. ஏன்னா இவ்வளோ ஒவ்வொரு ஃபுட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபுட்டு எல்லாமே பிடிச்சிருக்கு எனக்கு. அதில் மேரேஜ் ஆகிறது ஆமாம் இவங்க நான் நான் நீ பார்த்துப்பீங்க. நம்ம வந்துலேருந்து சாப்பாடு பிடிச்சிக்கிறேன், 12 மணிக்கு சாப்பாடு பிடிச்சி போச்சுங்க. நானே 11 வந்தேன், 12 மணிக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. எடுத்து வச்சதுதான் எல்லாமே நமக்காக, இதுதான் நமக்காக எடுத்து வச்சது எல்லாமே சூப்பராக இருந்தது. கடை எவ்வளோ பிஸியாக இருந்துச்சு நீங்களே பார்த்தீங்க. ஆமாம், நீங்கள் வந்து வரக்கூட அவ்வளோ பிஸியாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு நம்ம அஞ்சு கறி சோறு? சூப்பராக இருந்துச்சா? இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குறவங்கள டெல் தன் பாய் ஃப்ரம் பேட்ரிக் அண்ட் தேங்க்யூ ஃபார் அசிங் கேட்ரிங் அரபால் மந்தி. அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா அவங்க தான் நமக்கு வந்து அஞ்சு கறி சோறு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா அது உடனே கிடைக்காது நமக்கு, அது அவங்க முன்கூட்டியே வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கூப்பிட்ருந்தாங்க. தேங்க்யூ ஃபார் ஹசின் கேட்ரிங் அண்ட் அரபால் மந்தி.